இந்தியாவில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயர்வுக்கு உலக அளவிலான கச்சா எண்ணெய் விலை உயர்வே காரணம் என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த சில நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் எரிபொருட்களை சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் கொண்டு வருவது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் ஜிஎஸ்டி வரம்பின் கீழ் எரிபொருட்கள் கொண்டுவரப்பட்டால் எரிபொருட்களின் விலை கணிசமாக குறையும் என்று அவர் கூறினார் கச்சா எண்ணெயின் விலை பீர்பாய் ஒன்றுக்கு எழுபது டாலருக்கு மேல் விலை அதிகரித்திருப்பதுதான் அதன் விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாகும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் இதனால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார் இந்தியாவை பொறுத்தவரை எண்பது சதவீத கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதால் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர் கூறினார் ஜிஎஸ்டியின் கீழ் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கொண்டு வேண்டும் என தாம் கருதுவதாகவும் ஆனால் அது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஒருமித்த கருத்தை எட்டும்போதுதான் இது சாத்தியமாகும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார்